എൻ്റെ തോളർമാർ ബാബിക്യൂണ്ട് ഫോട്ടോ മേടിച്ചിരുന്നാങ്ക ഫിഷ് ബാബിക്യൂണ്ട് അതുക്കും സാമ വാങ്ങുറത്ക്ക് വന്ന് இங்கே மீன் கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு மீன் எடுத்துக்கு அதுக்குரிய சாமானை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் மீனை காட்டுங்க வர வர மீன் மிதிக்கு ஒரு கதை மீனன்னு சொல்லி எடுத்து போய் பாபிக்கு கொண்டு போட்டு அதில் வீடியோ உங்களுக்கும் தொடர்ந்து தருவோம் வீடியோ தொடர்ந்து பாருங்க விலையில் எப்படி தோலறீங்க தோழர் முஸ்னி மீனை ரெடி ஆக்குறார் பாபிக்கு போகிறதுக்கு எத்தனை மீன் முஸ்னி தோழர் ஒட்டி மீன் நைட்டுக்கு ஒரு ஃபிஷ் பாபிக்கு போகிறதுக்காக வேண்டி மீனை ஒட்டி க்ளீன் பண்ணிக்கிறேன் இது வந்து என்ன மீன் சொல்லிச்சேன்னா மஞ்சப்பாறு அந்த மீனை வாங்கிட்டு வந்திருக்கேன் கணக்கான மீன் சொல்கிறதுக்கு சொல்ல மசாலா மிக்ஸ் பண்ணணும் அது வெஜ் புட்டு வெள்ளை புட்டு கொஞ்சம் சடா ரெண்டு உனக்கு பேசணும் மீன் எப்பயும் பாபிக்கு போகிறதுக்கு நடுவால் கட்டாயம் தீரத்தன் அப்போ அதுக்குள்ளே மசாலாலாம் வராங்க இந்த இந்த அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒட்டினு சொன்னாத்தான் அதுக்குள்ளே உப்பு புளியெல்லாம் சேர்ந்து நல்லா கறிக்கு சாப்பிடக்குள்ளே சரி உள்ளுக்கு கொஞ்சம் உப்பு புளியெல்லாம் வரங்கையெல்லாம் காணாமல் இருக்கும் கடை பெரிய மீன் சுட்டாலும் இந்த பச்சைத்தன்மை இருக்கும் அவனை உள்ளங்கை அளவுக்கு எடுத்துக்கலன்னு சொல்லிச்சுன்னா அது ஒரு அழகாக வரும் கணக்கான பருவம் உள்ளங்கை அளவுங்கிறது இந்த கம்பியில் ஏற்றி தான் நாங்கள் சுடப்படுற மெம்பரன்ஸ்னா தூளால் இருந்து குத்தி குத்தி தான் இதில் எடுத்து தான் நாங்கள் உங்களுக்கு சுட்ட போகிறோம் இன்னும் நாங்கள் மசாலா போடலை போட்டு போட்டு உங்களுக்கு காட்டுறோம் வெயிட் பண்ணுங்க மசாலா எப்படி மிக்ஸ் பண்ணுறேன் பாபிக்கு எப்படி ஃபிஷ் பாபிக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுறேன் இதுக்கான மசாலாவை உங்களுக்கு சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க ஓகே தோழர்களே முஸ்லி தோழர் மீனை க்ளீன் பண்ணிக்கிறீங்க நான் தான் மசாலா மிக்ஸ் பண்ண போகிறேன் மசாலா மிக்ஸ் பண்ணுறது வளமையான மசாலா தூள் எங்களுக்கு இங்கே கிடைக்கல நாம் யூஸ் பண்ணுற மசாலா கழிவன் யூஸ் பண்ணுற விதம் பண்ணுறையும் இல்லை ஸோ நாங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்து ஸ்ரீலங்காடா அதுவும் எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஸ்பெஷல் மசாலா தானே இது அதான் மிக்ஸ் பண்ண போகிறேன் கொச்சிக்காய் தூள் அதாவது கலவைத்தூள் நிறைய தூள் மிக்ஸ் பண்ணினது தான் கலவைத்தூளுங்கிற அதில் இப்படி எடுத்துக்குவோம் காட்டுங்க சொல்லுங்கள் வெட்டி மீனா முஸ்னி நாளைக்கு நமக்கு சமையல் தேவை தானே எதுவும் போடுங்க ஓகே வெள்ளை போடுங்க இங்கே பண்ணி தாங்க இந்த தூள் எல்லாம் இருக்குது மஞ்சள் மிளகாய் தனித்தூள் ஏலக்காய் கருவப்பட்டை எல்லாம் கலந்தது தான் இந்த தூள் அதால் நான் வேறு தூள் ஒன்று மிக்ஸ் பண்ணலை வேறு தூள் ஒன்று எங்கள்கிட்ட இல்லை அதால் தான் முக்கியம் மிக்ஸ் பண்ணலை ஓகே அதோட சேர்த்து எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுற எண்ணத்துக்குன்னு சொல்லிச்சுன்னா சுடக்குள்ள தீய மாட்டேன் தீய அமலுக்கு வரும் உப்பு போடுவோம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம் தேசிகா மட்டும் தக்காளி சோஸ் டொமேட்டோ சோஸ் கொஞ்சம் சுஃப்டான புளி வர்றதுக்கு தேசிய கொஞ்சம் லைட்டாக உருட்டின மண்டாத்தான் அதில் புளியை நல்லா புளிஞ்சு ஊற்றலாம் மைனஸ் கொஞ்சம் போகிறேன் மைனஸ் வளமையாக போட மாட்டாங்க இப்போ இந்த மசாலா குறை இருக்கிறதால மைனஸ் கொஞ்சம் சேர்க்க போகிறேன் நீங்கள் மிக்ஸ் பண்ணக்குள்ள சேர்த்திங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வளமையாக கறி சமைக்கக்குள்ளையும் கொஞ்சம் கொஞ்சம் மைனஸ் சேர்த்திங்கன்னு சொல்லிச்சுனா நல்ல டேஸ்ட்டாக வரும் கணக்கு சேர்க்கல கொஞ்சம் நான் சேர்த்திருக்கேன் லெமனை இம்பட்டி புளிஞ்சு இதை மாதிரி லைஃப்பில் எல்லாருக்கும் கிடைக்காது இந்த அனுபவங்கள்
ஒரு தேசிக்காக இருந்தீர்கள். நாங்கள் வந்து இருக்கிற ஏரியா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஏரியா போல இருக்கு, ஆனால் மீன் எங்களுக்கு கொஞ்சம் சீப்பாக கிடைச்சிச்சுட்டேன். என்ன மிஸ்னி நிலைமைக்கு மாறா என்ன தெரியல, கொஞ்சம் சீப்பாக. நான் அரை தேசிக்கா, ஒரு பெரிய தேசிக்கா. அரை தேசிக்கன்றது நம்ம யூஸ் பண்ணுற ஒரு முழு தேசிக்காட அளவுக்கு இருக்கு. பெரிய தேசிக்கா நான் அரைவாசியம் எடுத்திருக்கேன். நல்லதே முடிக்காது, அதெல்லாம் நல்ல சொல்லுங்க. முடியவ கூட வந்து ரோமான் தோழர் தான் வீடியோ பண்ணிக்கிறார். அரிகத்தோ ரோமான் தோழர், வெல்கம். வெறும் சின்ன சின்ன செஃப் இல்லை, வெறும் ஒரு பாதி செஃப் தான். சத்தம் இல்லாமல் இருக்கு இருக்க. நாம் ஏதாச்சும் கதைக்க போனால் நாம் அவரை வேலை செய்ய சொல்லி முன்னுபட்டு. ஓகே, மசாலா பார்த்தீங்களா தோழர்களே, எப்பயும் கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும் மசாலா. தனித்தன்மையோடு இருக்கிறத விட திக்காக இருந்தால் தடாவுரத்தி தடாவின அப்படி ஒட்டிக்கிறோம். பூ புளி உப்பளம் ஊர் இறங்கி எல்லா இடத்தையும் நல்ல டேஸ்டியாக வரும். கோபி ஊத்தின குடிக்கிறதுக்கு இன்னும் குடிக்கல, இதை மிக்ஸ் பண்ணி அப்படி குடிப்போமா? வெள்ளப்பூடு போடணும் மாதிரி சொப்ஸ் பண்ணிக்கிறார். சொப்ஸ் பண்ணி வெள்ளப்பூடியும் போடுவோம். இப்போ உப்பு கொஞ்சம் ஆனால் உப்பு கொஞ்சம் போடுவோம். தோழர் பயங்கரமே தோழர், சட்டப்படி தோழர் கொஞ்சம் குட்டின இது சாம்பார் மசாலா மிக்சிங் சட்டப்படி. வெள்ளப்பூடு சேர்த்தா தானே அதில் ஒரு முக்கியமான ஃப்ளேவர் வரும். ஆ, முக்கியமான ஒரு விஷயம், நேற்று சேம் டைம் சரியான குளிர், இன்றைக்கு அந்த குளிர் இல்லை. அம்துலில்லா இன்றைக்கு அந்த குளிர் இல்லை, அது அந்த வகையில் சந்தோஷம். நேற்று இந்த டைமில் என்ன சரியான குளிர், அந்த காற்று ஒன்று இருக்கி, கூல் தன்மை ஒன்று இருக்கி, பட் நேற்று அளவுக்கு இல்லை. இருந்தாலும் நாங்கள் ஃபுல் பிக்கப்போட நெரிக்கோம், லேட்டாகி கொஞ்சம் குளிர் வருங்கிற ஒரு பயத்தால் இது பண்ணி கிடைக்கும். போடுங்க தோழர், நாங்கள் வந்த ஆளுக்குள்ளே குளிர் வந்த ஆளுக்கு ஒத்துக்குறல அவர் உள்ளு கடைஞ்சிடுவார். இப்போ எங்கே இருக்கான்னு தெரியும், அவன் திரும்பி பார்ப்போம். ஆ, ரூமுக்கு போயிட்ட பார்த்தீங்களா, ஆள் இல்லை. நாங்கள் ஊட்டிக்கு வந்தது இவ்வளோ சின்ன விஷயம் பிடிச்சிக்கு வந்தீங்கடா, எங்களுக்கு நிறைய ஹெல்ப் எல்லாம் கிடைச்சிருக்கோம். ஓகே, நான் தொட்டு கொஞ்சம் நக்கிறேன். நான் சொல்ல நீங்கள் சொல்லுங்க தோழர், எப்படி கண்டு சீரியஸாக சொல்லுங்க. அதாவது உண்மையிலே பாபிக்கு புளிப்பும் உப்பும் வெரி இம்பார்ட்டன்ட், ரெண்டும் சரியாக இருந்தால் தான் அதில் டேஸ்ட் வரும். அதே மாதிரி உப்பும் புளிப்பும் முறப்பும் அழகாக குட்டினா சும்மா அந்த மாதிரி தனிக்கு சாப்பிட்றத உங்களுக்கு கொடுத்து வைக்கிறா தான் கவலை எனக்கு. அரிக்கத்தோ அரிக்கத்தோ மஸ்தா காரணம் எங்கட தாயார், அவங்க ஓய்வு பெற்ற ஆசிரியை இப்ப மரணிச்சுட்டாங்க. ஒரு மரணிச்சு ஒரு 4 மாசம் தானே ஆகுது. அவங்க தான் எனக்கு சமைக்க பழக்கினாங்க. ஏலெவல் ஸ்டடி லீவு ஸ்கூலில் தந்த டைமில் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டுருவாங்க. வீட்டில் பிரதர் யூனிவர்சிட்டி போயிட்டுருவார், தங்கச்சிக்கு ஸ்கூலுக்கு போயிட்டுருவாங்க. அப்போ நான் தனியாக வீட்டில் இருக்கிற அந்த டைமுக்கும் தாயார் ஸ்கூல் முடிஞ்சு வந்து தான் எங்களை சமையல் செஞ்சு தரணும். அப்போ டைம் லேட்டாகுங்கிற காரணத்தால் இப்படி இப்படி தான் செய்யணும் மகன், இப்படி இதை இதை போடணும் இதை இதை போடணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி தந்து அதில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து தான் நான் சமைக்க ஆரம்பித்தேன். அந்த இல்லா இன்றைக்கு நல்ல செஃப், செஃப் இல்லை, திரும்ப திரும்ப சொல்கிறார் செஃப் வந்து செஃப் இல்லை. அம்துல்லா ஒரு அளவுக்கு சமைக்க தெரியும், அது பெருமை பிடிக்கிறதுல வேற ஒன்று அப்படி இல்லை, ஒரு அளவுக்கு சமைக்க தெரியும். அம்துல்லா நேர்கள் விருப்பம் பேண்டி யாரு தான் சாஹிமா சரி. தோழர் மீனில் மசாலா தடவை கிரிக்கார். நல்ல பட்டின கடவுள் எல்லாம் மசாலா தடவப்படுது.
இங்கல இருந்து ரெண்டு ஊசி குத்துணுமா? இதுக்குள்ள வந்து அப்படியா? ஓ குத்துவோம். கொஞ்சம் நடுக்கு ஆக்கி எடுக்கும். இன்னொரு ஊசி குத்துவோம். கத்தி உண்டு தானே? கத்தி உண்டு தானே? பேக வைங்க நான் பாரு. காணும் ரெண்டு மேலுக்கு இருக்கிறது ரெண்டு பேலன்ஸ் பண்ணுங்க. ஓகே, நாங்கள் இதை இப்போ கையால் பிடிச்சி தான் சுட சுடுற ஐடியா. நெருப்பு பற்ற போய் பாட்டுக்கு இருக்கு. இந்த காரணம் மட்டும் சொல்லிச்சுன்னா, மீனை சுடும்போது மீன் உடைய விதம் கூட சுட்டு பெரட்டும் போது, அதனால் நாங்கள் இன்றைக்கு கையால் பிடிச்சி தான் அவரவர் மீனை அவரவர் நெருப்போட கூழுக்குள்ளே கையால் பிடிச்சி சுட்டு சாப்பிட்ற ஐடியாவோட தான் இது பண்ணிக்கிறோம். இப்போ அங்கே நெருப்பு பற்ற போய் பாட்டுக்கு பார்ப்போம். இப்போ மற்றவள நெருப்பு என்ன செட்டாப்லேக்கு? நெருப்பு 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 மாதிரி பார்த்து. ஆ, நெருப்பு நெருப்பு மாதிரி பார்த்து தான் ரோமான் தோழர் சொல்கிறார். எல்லோரும் மீன் சுடுவாங்க, இதில் வச்சு பாபிக்கு தட்டில் வச்சு அந்த கம்பியில் குத்தி சுடுற அந்த அனுபவமே தானே, அது ஓவராலும் அனுபவிச்சு தான் முடங்கும். குத்தி சுடுறது வந்துக்கிட்டு அழகாக இருக்கும். மீன் சுட்டுக்கிறார், அதையும் பாப்போம் வாங்க. சொல்லுங்க தோழர், எப்படி இருக்கு இந்த அனுபவம் உங்களுக்கு? இதுக்கு முந்தி நீங்கள் இப்படி மீன் இப்படி கம்பியில் குத்தி சுட்டிருக்கீங்களா? தட்டை சுட்டிக்கிறேன், இப்படி கம்பியில் வச்சு தான் ஃபஸ்ட்டு. ஓகே, எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த அனுபவம்? சூடு நல்லா இருக்குது. என்ன சொல்லணும் உங்களுக்கு? தோழர் மீன் சுட்டிக்கிறீக்கார், காட்டுங்க மீன் சுட்ட மீனை கொஞ்சம் கிட்டே காட்டுங்க. வா, அப்படி பொழுந்து வெட்டி நடவில் எல்லாம் அப்படியே நெருப்பு பட்டு உடஞ்சிருக்கு. ஓகே ஓகே, இந்த அனுபவம் இந்த சந்தோஷம் வேற எங்கேயும் கிடைக்காது. இந்த இரவில் இந்த கூதலில் நெருப்பு பந்தயத்தை பத்த வச்சு மீன் சுட்டு அதில் சந்தோஷம் அதில் அனுபவமிக்கு தானே லைஃப்பில் மறக்க முடியாத அனுபவங்கள் இதுவும் உண்டு. லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் மறக்காது, அது இதிலும் உண்டு. நடுக்காட்டுக்குள்ள நடுவில் ஒரு கேம்பிங், எங்களை சுற்றி 30 குடும்பம், அதில் நாங்களும் ஒரு குடும்பமாக பெச்சிலராக வந்திருக்கோம். எங்களுடைய 3 நாள் பயணத்தில் 2 நாள் இரவு இது. உண்மையிலேயே இந்த இரவு ஒரு அழகான இரவாக நாங்கள் கழித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் இப்படியான கேம் வந்து அழகான முறையில் பாபிகோண்டு போட்டு அதில் அனுபவத்தை நீங்களும் பெற்றால் கடும் ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. எங்களால் நீங்களும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலன்னு எங்களுக்கும் ஒரு மன திருப்தி. மீன் சுட்டு சாப்பிட்டு கிரிக்கும், அதோட கீழ்ஸில் பீஃப் சொசேஜும் இருக்கு, அதையும் கம்பியில் குத்தி வச்சிருக்கோம். அதையும் மீன் சுட்டு மாதிரி சுட்டு சாப்பிட போகிறோம். தோழர் மாதிரி மீன் சுட்டுக்கிறாங்க, வாங்க அதையும் பார்ப்போம். வெளிச்சம் தோழர் என்ன செட்டாப், மீன் என்ன செல்லுது? மீன் திங்க திங்க திகட்டு இல்லப்பா, சூப்பர் ஆகிக்கிறியா? ஏவா வா, சலாட்டா சொல்லிங்கக்குள்ள அது எல்லோரும் சாப்பிட்டு கிரிக்கும். ஒரு செட் முடிஞ்சு, கழிவு பொருட்கள் வேறு அருகி ஒரு செட் முடிஞ்சு இதை சாப்பிட்டுட்டு கீழ்ச்சியும் இதே மாதிரி சுட்டு சாப்பிட்றதுக்கு இருக்கோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், அதில் டேஸ்ட் எப்படி இருக்கணும் உங்களுக்கு சொல்கிறோம். மீன் ஒரு செட் சாப்பிட்டோம், இன்னொரு செட் அப்படி அடுப்பில் வெந்துக்கிறிக்கி அது கொஞ்சம் கீழுக்காக்கி வச்சுருக்கேன். தனல் குறைய வரையும் கீழுக்காக்கி வச்சு போட்டு மேலுக்கு பீஃப் சொசேசஸை வந்து சூடாக்கிட்டு இருக்கோம். இது பெருசாக சுட தேவையில்லை, நார்மல் நெருப்பில் சுட்டாலே போதும்.
தொடர் மீன் எப்படி இருந்துச்சு இது எப்படி இருக்கு மீனால மூக்கும் பறி சாப்பிட்டு ஏலாப்பா சரியான டயட் சும்மா மீன் சுட்டிருக்கு சுட்டு சாப்பிட்டு இருக்கு அழகா